குடியாத்தத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் காயத்ரி. இவருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் பிள்ளை உள்ள நிலையில் மூத்த மகளான கீர்த்தனா என்பவர் 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவர் உயரத்தில் 2.5 அடி உள்ளார். இதேபோன்று குடியாத்தம் சித்தூர் கேட் காதர்பேட்டையைச் சேர்ந்த சரஸ்வதிக்கு 3 பெண் பிள்ளைகள் 1 ஆண் பிள்ளை உள்ளனர். இந்நிலையில் சரஸ்வதியின் மகன் சரவணன் 12ஆம் வகுப்பு படித்துள்ளார். அவருக்கு 2ஆம் வகுப்பு படிக்கும் போது 2 கால்களும் போலியோ நோயினால் செயலிழந்துவிட்டது. இந்த நிலையில் சரவணனுக்கும் கீர்த்தனாவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இருவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக முதல்வர் உதவி செய்ய வேண்டும் எனவும் பட்டப்படிப்பு படித்துள்ள கீர்த்தனாவுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் சரவணன் கோரிக்கை வைத்துள்ளார். புதுப்பாலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி தனது பேரனை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மூதாட்டி விஜயா தனது பேரனை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் கணவர் மற்றும் மருமகள் இறந்துவிட்ட நிலையில் பேரப்பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்த மூதாட்டி 29 சென்ட் அரசு நிலம் கணவரின் தாயார் பெயரில் அனுபவம் பாத்திரம் பெறப்பட்டு விவசாயம் செய்து வந்ததாகவும் அதற்கு உண்டான நிலவரியையும் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஊர் பொதுமக்கள் அது தரிசு நிலம் என்பதால் 12 லட்சம் கட்டி தரிசு நிலத்தில் பயிரிடலாம் என தெரிவித்த நிலையில் பணத்தை கட்டி அதில் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் எனது 2 பேரன்களுடன் தரிசு நிலத்திற்கு செல்லும் போது முத்துசாமி மகன் ராமர் மற்றும் ராமர் மகன்கள் இளையராஜா சின்னராசு ஆகியோர் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து பேரனையும் தாக்கியும் கொலை முரட்டலும் விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இது சம்பந்தமாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். ஒசூர் அருகே கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டோர் தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குண்டுகுருக்கி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தேசன்ன சுவாமி மற்றும் தோரள்ளி சுவாமி கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவில் கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி இன்று காலையில் இருந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி இன்று தலைமேல் தேங்காய்களை உடைக்கும் வினோத நேர்த்திக்கடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி கிராம தெய்வங்களான தொட்டையா சுவாமி, சித்தையா சுவாமி, பத்திராய சுவாமி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிகளின் முன்னால் பக்தர்கள் தங்களது தலைமேல் தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அடுத்தடுத்து தலைமேல் தேங்காய்களை உடைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பக்ரீத் பண்டிகையின் சிறப்பு தொழுகையில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். உலகம் முழுவதும் இன்று பக்ரீத் திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் பகுதியில் ஆட்டுத்தொட்டி மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று கடலூர் டவுன்ஹால் பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் உலகம் முழுவதும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டி தொழுகை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார், இடலாக்குடி, திட்டுவிளை, தக்கலை, தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். மேலும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஈக்தா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.